ஊழல் விசாரணை தொடங்கியதும் கலைஞர் டிவி வாங்கிய ஊழல் பணம் திருப்பிக் கொடுக்கப்பட்டது. தானி நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் தகவல். உத்தரப்பிரதேசத்தில் விவசாயிகளின் போராட்டம் மேலும் தீவிரம். ஆக்ரா நகரில் கட்டிடங்களுக்கு தீ வைப்பு. தீவிரவாத அமைப்புகளை முற்றிலும் ஒழிக்க அமெரிக்கா திட்டம். பாகிஸ்தானுக்கு கடும் எச்சரிக்கை. பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் நாளை வெளியீடு. மறு கூட்டலுக்கு 11ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். வணக்கம். விரிவான செய்திகள். ஸ்பெக்ட்ரம் ஊழல் விசாரணை தொடங்கியதும் கலைஞர் டிவி வாங்கிய ஊழல் பணம் திருப்பிக் கொடுக்கப்பட்டது என்று சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ வழக்கறிஞர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். சிபிஐ தாக்கல் செய்த 2வது துணை குற்ற பத்திரிகையில் கனிமொழியின் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்ததை தொடர்ந்து அவர் கடந்த 6ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜரானார். இதைத் தொடர்ந்து நேற்றும் விசாரணை நடைபெற்றது. அப்போது கனிமொழியின் வழக்கறிஞர் ராம்ஜத் மலானி ஜாமீன் மனுவை தாக்கல் செய்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சிபிஐ வழக்கறிஞர் லலித், தீவிரவாதிகளுடன் தொடர்புடைய சாகித் பல்வாவின் டைனமிக்ஸ் ரியாலிட்டி என்ற நிறுவனம் மூலம் கலைஞர் டிவிக்கு 214 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது என்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து ஸ்பெக்ட்ரம் ஊழல் குறித்த விசாரணை சூடுபிடித்ததும் இந்த ஊழல் பணத்தை உடனடியாக கலைஞர் டிவி திருப்பிக் கொடுத்ததாகவும், கோடிக்கணக்கான ரூபாயை எந்தவிதமான முறையான ஆவணங்களும் இன்றி பரிவர்த்தனை செய்தது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளதாகவும் சிபிஐ வழக்கறிஞர் லலித் தனது விவாதத்தின்போது தெரிவித்தார். இதற்கிடையே கனிமொழியின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டதைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகுவதில் இருந்து தமக்கு விலக்களிக்குமாறு கனிமொழி தாக்கல் செய்திருந்த மனுவை சிபிஐ நீதிமன்ற நீதிபதி சைனி தள்ளுபடி செய்தது குறிப்பிடத்தக்கது. டெல்லி நீதிமன்றத்தில் கனிமொழி தினமும் ஆஜராக நீதிபதி உத்தரவிட்டார். அரசு கையகப்படுத்திய நிலத்திற்கு கூடுதல் நஷ்டஈடு கேட்டு விவசாயிகள் நடத்திய போராட்டத்தின்போது 2 போலீசார் மற்றும் 1 விவசாயி உயிரிழந்ததை அடுத்து உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் போலீஸ் படை குவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முக்கிய நகரங்களை இணைக்கும் தங்க நாற்கர திட்டம் தற்போது முடியும் தருவாயில் உள்ளது. இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் சாலை விரிவாக்கத்திற்காக விவசாயிகளின் விளை நிலங்களை அந்த மாநில அரசு கையகப்படுத்தியது. அந்த நிலங்களுக்கு மிக குறைவான அளவே நஷ்டஈடு வழங்கியதை எதிர்த்து விவசாயிகள் நேற்று நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. இதைத் தொடர்ந்து போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே நடந்த கலவரத்தில் 2 போலீசார் மற்றும் 1 விவசாயி உயிரிழந்தனர். மேலும் மாவட்ட நீதிபதி ஒருவருக்கு காலில் காயம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து கலவரம் மேலும் பல இடங்களுக்கு பரவியுள்ளது. ஆக்ராவில் கட்டுமான கழக அலுவலகத்தை விவசாயிகள் தீ வைத்து கொளுத்தியுள்ளனர். அலிகார் நகரிலும் போராட்டம் நடந்தது. கலவரம் மேலும் பரவாமல் இருக்க 12 கம்பெனி போலீசார் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் இந்த கலவரம் வன்முறை தொடர்பாக 21 பேரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த மோதலால் அந்த பகுதி முழுவதும் போர்க்களம் போல் காட்சியளிக்கிறது. இந்த பிரச்சினையில் முதல்வர் மாயாவதி இன்னும் தலையிடாமல் உள்ளார். அமெரிக்கா மீது மீண்டும் தாக்குதல் நடத்த முயற்சிக்கும் அல் கொய்தா மற்றும் தாலிபான் தீவிரவாதிகளை முற்றிலும் அழிக்கும் பணியில் அமெரிக்கா தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதற்கான ஆதரவை பாகிஸ்தானிடமிருந்து வற்புறுத்தி பெறும் முயற்சியை அந்த நாடு மேற்கொண்டு வருகிறது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் அருகே உள்ள அபோதாபாத்தில் ராணுவ மையம் அருகே தலைமறைவாக இருந்து வந்த மிகப்பெரிய தீவிரவாத தலைவன் ஒசாமா பின் லேடன் அமெரிக்க ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டான். இதையடுத்து அமெரிக்கா மீது மீண்டும் ஒரு தாக்குதல் நடத்தப்போவதாக அல் கொய்தா மற்றும் தாலிபான் தீவிரவாதிகள் மிரட்டல் விடுத்துள்ள நிலையில், அபோதாபாத்தில் ராணுவ மையத்திற்கு வெறு அருகே நீண்ட நாட்களாக ஒசாமா பின் லேடன் மறைந்திருந்தது எப்படி என்றும், பாகிஸ்தானிற்கு தெரியாமல் இது நடந்திருக்க முடியாது என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலும் அந்த நாட்டிடம் அமெரிக்கா விளக்கம் கேட்டுள்ளது. மேலும் பாகிஸ்தானின் உளவு மையமான ISI ஒசாமா விஷயத்தில் தோல்வியடைந்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து ISI தலைவராக இருந்து வரும் சுஜா பாஷா பதவி விலக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
இதற்கிடையே இந்த விவகாரம் குறித்து அமெரிக்க அதிகாரிகளிடம் நேரில் விளக்கம் அளிக்க பாஷா வாஷிங்டன் சென்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்கள் நடமாட்டம் நிறைந்த பகுதியில் உலகின் முதல்தர தீவிரவாதி பின்லேடன் ஐஎஸ்ஐயின் உதவி இல்லாமல் பதுங்கியிருக்க முடியாது என்று பலரும் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் அல் கொய்தா மற்றும் தாலிபான் தீவிரவாத அமைப்புகளை முற்றிலுமாக ஒழிக்கும் முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டு வருகிறது. இதற்கிடையே ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டத்தில் ஏராளமான வெடிமருந்துகள் AK-47 துப்பாக்கிகள் ஆகியவற்றை பாதுகாப்பு படையினர் கைப்பற்றியுள்ளனர். மேலும் இந்திய பாகிஸ்தான் எல்லைக்கோட்டுக்கு அருகே நேற்று முதல் பாகிஸ்தான் தனது படைகளை நிறுத்தி வருவது அந்த பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் நாளை காலை வெளியிடப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற பிளஸ் டூ தேர்வில் சுமார் 720,000 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இதன் முடிவு நாளை காலை வெளியிடப்பட இருக்கிறது. இதற்கான அனைத்து பணிகளும் நேற்று மாலையுடன் முடிவடைந்து பள்ளிகளுக்கான மதிப்பெண் பட்டியல் சிடிக்கள் மூலம் இன்று காலை அனுப்பி வைக்கப்படுகிறது. பள்ளிகள் மூலம் தேர்வு எழுதிய மாணவர்கள் தங்கள் பள்ளிகளிலும் தனி தேர்வு எழுதிய மாணவர்கள் இணையதளம் மூலமும் தங்கள் மதிப்பெண்களை தெரிந்து கொள்ளலாம். மதிப்பெண்களை டேட்டா சென்டர்கள் மூலம் பதிவு செய்யும் பணியும் பிழை திருத்தும் பணியும் முடிவடைந்ததை அடுத்து நாளை தேர்வு முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும். ஹவாலா பணப்பரிமாற்றம், வரி ஏய்ப்பு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கும் அசன் அலி சர்வதேச ஆயுத தரகர் அட்னான் கசோகியின் நிழலாக செயல்பட்டவர் என்று அமலாக்கப் பிரிவினர் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருப்பு பண முதலை அசன் அலி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விவகாரம் குறித்து 950 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை மும்பை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதில் சுவிட்சர்லாந்தில் உள்ள UPS வங்கியில் அசன் அலி கணக்கு தொடங்கிய அந்நிய செலாவணி மோசடி மூலம் கிடைத்த பணத்தை கையாள்வதற்கு பிரபல ஆயுத தரகர் அட்னான் கசோகி உதவியதாகவும் அவரது நிழல் போன்று அசன் அலி செயல்பட்டதாகவும் இன்ற குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது. இந்த வங்கியில் போடப்பட்டுள்ள பணம் அனைத்தும் கசோகி உடையது என்றும் அந்த பணத்தில் குறிப்பிட்ட அளவிற்கு மேல் பண பரிவர்த்தனை செய்ய அசன் அலிக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் அமலாக்கப் பிரிவினர் தங்களது குற்றப்பத்திரிகையில் குறிப்பிட்டுள்ளனர். இதற்கிடையே பாட்னாவில் போலி ஆவணங்களை கொண்ட அசன் அலி பாஸ்போர்ட் பெற்றது தொடர்பான குற்றச்சாட்டுகளும் இந்த குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய திட்டங்கள் மூலம் அடுத்த ஆண்டு முதல் தமிழகத்தில் மின் உற்பத்தி அதிகரிக்கும் என்று தமிழ்நாடு மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது கோடைக்காலம் நடைபெற்று வருகிறது. வெயில் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அறிவிக்கப்பட்ட மற்றும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு தமிழகத்தில் நிலவி வருகிறது. இந்நிலையில் அனல் மின் நிலையங்களில் புதிய மின் உற்பத்திக்கான திட்டப்பணிகள் நடைபெற்று வருவதாக மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. மேலும் NLC நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து கட்டிவரும் 1000 மெகாவாட் திறன் கொண்ட அனல் மின் நிலைய திட்டப்பணிகள் அடுத்த ஆண்டு முடிக்கப்பட்டு உற்பத்தி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் கூடங்குளத்தில் 2000 மெகாவாட் திறன் கொண்ட அணு மின் நிலையமும் அடுத்த ஆண்டு செயல்பட இருப்பதாக தெரிகிறது. இதற்கிடையே காற்றாலை மூலம் மின் உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 3013400 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.